அனைத்து சாப்பாடு வீரர்களுக்கும் அனைத்து சாப்பாடுறாமர்களுக்கும் வணக்கம். 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 அதாவது இன்றைக்கி வந்து என்னுடைய பாலிய சிநேகிதர்கள் அவர்களை பிரியாணி விருந்து கூப்பிட்டு அவங்க இடத்துலேயே வச்சுக்கிறோம். அதாவது பிரான் பிரியாணி. ஆ, பிரான் பிரியாணி. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அப்பா அம்மா தான் சமைக்கணும்னால அம்மாவையும் கூட கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்து இங்கேயே சமைச்சாச்சு. அப்படியே ஒரு ஒருத்தங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவர் பேர் சந்திரன். ஆ, நடுப்பட்டி. ஓகே. அவர் பேர் வந்து ஜெகன். ஆ, அலவைப்பட்டி. ஆ, அவர் பேர் வந்து பழனிச்சாமி. ஆ, திப்பம்பட்டி. என்னால பட்டி பட்டி வராதீங்களா? கிராமம் பூரா பட்டியாக தான் இருக்கும். பட்டி தொட்டிலிருந்து வந்துக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. அதனால பட்டி தான் இருக்கும். எவ்வளோ நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க எல்லாரும்? நாங்களாம் ஒரு 30 வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். 30 வருஷம் கழிச்சாங்க. அப்பப்போ பார்க்குறதோட சரி நடுவில் ஏதாவது பார்த்து பார்ப்போம். ஃபோனில் பேசுவோம். இன்னைக்கு தான் வந்து நீங்கள் அதாவது நான் சாப்பிட்றது எப்படி என்ன எங்க கூட இருக்கும்போது அப்படி சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. இப்போ என்ன டபாக்கர் விடுறியா? நேராக பார்க்கணும் நாங்கள். ரைட்டு பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டு நினைக்கிறேன். எனக்கு மூணு பங்கு, அவங்களுக்கு ஒரு ஒரு பங்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கப்பு, இவங்களுக்கு ஒரு கப்பு, இவங்களுக்கு ஒரு கப்பு, அப்பாவுக்கு ஒரு மூணு கப்பு. எப்படி நீங்கள் எல்லாம் சேலஞ்சு ஓகே தான் இல்லைங்களா? பண்ணிடலாம் இல்லைங்களா? ஜெயிச்சிடலாமா அப்பாவை? அதெல்லாம் ஜெயிச்சலாம். சாதாரண மாதிரி ஒரு ரெண்டு கை தானே வரும். ரெண்டு கை உங்களுக்கு வரும். இல்லை, அவங்களுக்கு ரெண்டு கை தான் வரும். எப்படி சாப்பிடலாம் இல்லைங்களா? சாப்பிட்டாலும் சாதாரண கொஞ்சம் தானே இது. சரி, நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். சேலஞ்சு முடிச்சுட்டு நம்ம இன்னும் நிறைய பேசலாம். ஏன்னா நிறைய பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆ, சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வெளியே வந்தாச்சு இல்ல. ருசி எல்லாம் எப்படி இருக்குது? பிரியாணி விக்குது. பிரியாணி மீன் வாசனை. பொறுமையாவே சாப்பிடுங்க. ரொம்ப பொறுமையா பாருதா. பொறுமையா சாப்பிடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படி இருக்கு பிரியாணி? ருசியாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லா இருக்கு? நல்லா இருக்குங்களா? சரி, நல்லா இல்லைனு சொன்னால் என்ன பண்ணுவேன்? நல்லா இல்லைன்னு சொன்னால் எதுவும் பண்ண முடியாது. அவன் ஜெயிச்சு சந்தன் தான் ஜீவன். கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, அதுதான் கொஞ்சம் எல்லாம் நிறைய பூச்செல்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இயற்கை சூழல் அப்படி தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கு. பிரியாணி அப்போ முடிக்க போகிறாங்களா? இது கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே கிடையாது. நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையா? எனக்கு ருசி எப்படி இருக்குது? ருசிலாம் சொல்லி இருந்தா எப்படி சாப்பிடுறது? காலில் கொசு நிறைய கிடைக்குது. இப்போ சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி இப்போ 6 மணி, 6 ஆக போகுது. இருட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கு. டைம் ஆகிட்டே இருக்க மாட்டேது. 4 நிமிஷம் தான் மொத்தமாக முடிச்சிட்டிங்களா? இருக்குது எல்லாமே நல்லா பெரிய ஆளுங்க.
காரமா இருக்குங்க என்ன இங்க தள்ளி விட்டு குப்பையா முடிஞ்சிருச்சு இந்த முட்டை மட்டும் தான் இருக்குது எங்களுக்கு ஓர் மட்டும் தான் இருக்கு ம் பரணி ம் முட்டை முடிஞ்சிருச்சு கரெக்டாப்பா ஏழு எட்டில் முடிச்சிருக்காங்க பிடித்து விட்டேன் முட்டையும் முடித்து விட்டேன் பழனி என்ன நீங்களும் முடிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நஞ்சிருந்தேன் அதையும் வலிச்சு விட்டு சரி ரெண்டாவது யாராக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் கொடுக்கும் இவங்களுக்கு கம்பெனி சந்திரன் கம்பெனி கொடுக்குறீங்க அவ்வளோதான் முடிச்சிட்டேன் தட்டில் எடுத்துட்டு வீட்டில் தட்டில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சாப்பிடுவேன் வைக்கும்போது அறக்க போய் நான் கேட்டீங்களா இங்கே அஞ்சுக்கு பேப்பிச்சேன் கேட்டீங்களா சேலஞ்சுங்களே பிறந்து வருவீங்க சேலஞ்சுங்கெல்லாம் பிறகு நான் சும்மா சாப்பிட்ருக்கேன் கரெக்டாக 8:28 நீங்கள் முடிச்சிட்டீங்க அண்ணியா ஆமாம் ஏன்னா கொஞ்சம் சாப்பிட வேணும்ல ஒரு கையாக தான் ஆ வைங்கம்மா அர்ச்சமாக வந்துட முடியும் அர்ச்சமாக வந்துடு நீ சாப்பிட்ற கூட கம்பெனி நான் போகிறேன் போதும் சாப்பிடுவேன் நான் போட்டுனா இன்னும் ரெண்டு கப்பில் போவோம் இருக்குதா கொஞ்சமா இருக்குது அதுல அந்த கப்பல் இருக்கு இல்லையா இது ஒரு தயிரா ஜெகன் கம்பெனி ஜெகன் நம்பர் இப்படி தான் சாப்பிடணும் அப்படியா ஜெகன் முடிச்சிக்கலாங்களா அதாவது நாங்கள் வந்து எல்லாருமே பாலிய நண்பர்கள் அதாவது போட்டிங்கிறதுக்காக நாங்கள் ஒன்று இது ஆரம்பிக்கலை பிரான் ஒரு விருந்து மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து சாப்பிட்றது வந்து இவங்க என் கூட படித்தவங்க பழைய காலத்து நண்பர்களே நம்பலை என்ன சார் நீங்கள் நம்புறீங்களா என்ன சார் என்ன நம்புறீங்க கொஞ்சமாக சாப்பிட்றேன் நிறைய சாப்பிட்டு பாஞ்சலாம் எடுக்கிறது இல்லை அப்புறம் இவர் வந்து நாங்கள் சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது நாங்கள் ஒரு மொழி மாதிரி பேசுவோம் இப்போ பிஏ பாட்டேன் அதுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு பேசுங்க எனக்கு புரியாம நாங்கள் பார்த்துட்டு சூப்பர் 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 சொல்லுவோம் அது மாதிரி நாங்கள் தமிழை தரையெல்லாம் பேசுவோம் இரண்டு பேருமே தமிழை பேசும்போது மற்ற ஆசிரியர்களை எதுவுமே புரியாது இதெல்லாம் எப்ப எந்த வருஷம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு 1972 இங்க வாடா அதே மாதிரி ஏரியில் விளையாடுறது குளத்தில் விளையாடுறது பல மலரும் நினைவுகள் நான் கேட்பேன் அப்போ தண்ணி தான் சாப்பிட்டேன் இப்படி வீடியோ வந்துருக்கேன் கேட்டேன் இல்லைடா சாப்பிடுவேன் இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை வந்து நேராக உட்காந்து சாப்பிடுவேன் அதுக்காக வேண்டிக்கு வந்து பிராண்டில் செஞ்ச பிரியாணி அவர் 3 கப் சாப்பிட்டாரு நான் 3/4 கப் தான் சாப்பிடுவேன் நீங்கள் இன்னும் சாப்பிடுவதா சாப்பிட்டு இருக்கிறாப்புல இன்னும் சாப்பிட நீங்கள் வரணும்னா நானே சாப்பிடறாப்புல அப்பப்பா நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் மிகவும் டேஸ்ட்டாக அவங்க மனைவி ரொம்ப அருமையாக செஞ்சிருந்தாங்க சமையல் வந்து கை போக்கும் விதவிதமாக செய்யக்கூடிய வீட்டிலே வந்து அதில் தயிர் பச்சைலாம் போட்டுட்டு மிகவும் விருப்பப்படி சாப்பிட்றது என்ன ஒரு குறைனா நமக்கு ஏதாவது பழக்கம் இல்லை அவ்வளோதான் தேவை ஒன்றும் கிடையாது அவர் விரும்பி சாப்பிட்றாரு நாங்கள் வந்து அவர் வெறி வேடிக்கை பார்த்து சாப்பிட்டோம் ஏன்னா சாப்பிட்டு முடிச்சார் அப்படிங்கிறாரு சாப்பிட்டு முடிச்சார் அவர் கையில் எடுக்கும் போதே ஆப்பிள்
ரெண்டு பேருமே சாப்பாடு என்பது நல்லா சாப்பிட்டா கஷ்டம் இல்ல, அது நீங்க கஷ்டம் நினைச்சா கஷ்டம் தான். வழக்கம் ரெண்டாவது உங்களுடைய உடல் வாகு அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் சமையல் சூப்பர் அது வந்தா சொல்லணும். முக்கியமா வேற யாரும் இல்லாம அவங்களோட சகோதரி செஞ்சு சமைச்சிருந்தாங்க. அவங்களுடைய டேஸ்ட் வந்து கைப்போக்கு வந்து இன்னும் சாப்பிடாம போல தோணுச்சு. இதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, அவங்க குழந்தைங்க மனைவி குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடும் போது இன்னும் எனக்கு கொஞ்சம் அவங்களுக்காகவே கொஞ்சம் சாப்பிடணும், 50 வருஷம் முடி சாப்பிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே நெஞ்சார்ந்த நன்றி. நீங்க நீங்க சொல்லுங்க. ஒரே விஷயம் தான், ஒரு 33 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுறோம். இல்ல போட்டிகள் ஏதாவது நடக்கும்? போட்டிலாம் இல்ல, பெரிய போட்டி தான். சோறு கொண்டாடுறதே போட்டி தான். வேற வருவோம் எல்லாரும் கொஞ்சம் ட்ரெயின்ல வரும்போது சாப்பாடு காலி ஆயிடும். கப் எடுத்துருவோம் எல்லாமே, 4 கப் போட்டு இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் 4 கப் எல்லாம் ஒன்னா கலந்துட்டு சார். இடையில வந்து வீட்டுக்கு ஒருதாட்டி வந்து கூட கூட சாப்பிடுறோம். எனக்கு தெரியாதான் போட்டேன். பெங்களூர் போனா அங்கேயும் சாப்பிட மாட்டேன். நீ என்ன சாப்பிடுங்க? அதனால ரொம்ப நாள் கழிச்சு 33 வருஷம் இயற்கை விவசாயி, இயற்கையை மட்டுமே நேசிக்க முடியாது. வெள்ள சக்கரை போட்டு டீ குடிக்க மாட்டாரு. எப்படி இருந்துச்சு இது? இல்ல இது வீடியோல பாக்குறதுக்கும் இப்ப ஏதாவது வித்தியாசங்கள்? தாத்தா எங்க அப்பா எனக்கு சொத்து
எங்க அப்பா கூட ஆசனம் உண்டு ஆனால் எனக்கு இல்லை ஏன் தெரியுமா யோகா மூச்சு பிரிச்சுட்டு தானே காணாம போயிடும் எப்படி எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது எல்லாம் உணவு கட்ட சாப்பிடுறது ரொம்ப அது ரொம்ப ஐயோப்பா அளவுக்கு இருந்த சந்தோஷனோட அது எங்க வீட்டுல சமைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கிறது அது பெரும் பாக்கியம் பரவாயில்ல நம்ம வீடு கொஞ்சம் அசுத்தமா இருந்து சுபீஷ் அடைஞ்சிருச்சு ஐயோ கொல்ற பாட்டு இல்ல மனசுல பட்டது சொல்லிட்டு ஏங்க மனசுல மனசுல பட்டது சொல்லிட்டு மறைச்சு பேச கூடாது பெருமாள் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சாப்பாடு ராம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாடு ராமன் உங்கள் சந்திரன் ஆசிரியர் உங்கள் பழனிசாமி உங்கள் ஜெகன் பை பை பை